சுவாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம், ஐயனே பங்குனி மாதம் புதனது உத்திரம், பௌர்ணம பஞ்சமி கடக லக்னத்தில் இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். சுவாமி கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோம், பிறந்தவர்க்கு கையனார் என்றோம், காசியில் உள்ளவர்க்கு ஐயனார் என்றோம், காசியில் உள்ளவர்க்கு ஐயனார் என்றோம். சுவாமி ஐயனார் ஐயனார் ஐயா மெல்லகுடைய சாசாவா, ஏ ஐயனார் 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 ஆனமல ஐயனார் ஆனமல ஐயனார், ஏ ஐயனார் 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 அச்சங்கோயில் ஐயனார் அச்சங்கோயில் ஐயனார், ஏ ஐயனார் 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 ஐயன் பூளுடைய சாசாவா, பூளுடைய சாசாவா, பங்குனி மாதத்தில் பங்குனி மாதத்தில் புதனது உத்திரத்தில் புதனமே உத்திரத்தில் யாரி கோசிவனகுமார் யாரி கோசிவனகுமார் ஹரிகர புத்ராதி ஹரிகர புத்ராதி, ஏ தர்மஞான சாசாவாக தர்மஞான சாசாவாக, ஏ மெல்லகுடைய சாசாவா மெல்லகுடைய சாசாவா, அவதாரம் செய்தார அவதாரம் செய்தார மெல்லகுடைய சாசாவுக்கு மெல்லகுடைய சாசாவுக்கு, ஏ தங்கதால போனோலா தங்கதால போனோலா நால்வடமா பவளக்கல்லா நால்வடமா பவளக்கல்லா, ஐயா பொன்னால போனோலா பொன்னால போனோலா, ஏ பொன்பதித்த தால்வடமா தால்வடமா ஆனப்பட குதிரப்பட உனக்கு ஐயன் காட்சி பேப்படையா ஏ தண்டிகளும் பெரும்படையும் உனக்கு சாயனத்து கூடாரம்மா ஆடுவாரம் பாடுவாரா, ஏ மிளகுடையா சாசாவா, ஏ ஐயனோட வாசலில ஏ இருபத்தோரு கூட்டரமா, ஏ அறுபத்தோரு பந்திகளா அரிக்கும் சிவனுக்கும் என் அரிகர புத்திராதி தர்மணியான சாசாவாக மிளகுடையா சாசாவாகவே வந்த அவதாரம் செய்தாரே.